நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வருஷத்தில் இப்போ லெஜெண்டரி ஆக்டர் அண்ட் டைரக்டருடைய மகனாக இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி ட்ராக்கை உருவாக்கிட்டு வராரு. என்னதான் இவருடைய என்ட்ரி சினிமா துறையில் ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. வேற யாரும் இல்லைங்க, சாந்தனு பாக்யராஜ் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவர் August 24, 1986 சென்னையில பிறந்திருக்காரு. இவருடைய அப்பாவை நம்ம எல்லாருக்குமே தெரியும், சினிமால ஒரு சாதனை மன்னர் கூட சொல்லலாம். ஏன்னா இவருடைய அப்பா ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் கே பாக்யராஜ் அவர்கள் தான். இவருடைய அம்மா பூர்ணிமா அவர்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தாங்க. இவருக்கு சரண்யான்ற ஒரு சிஸ்டர் இருக்காங்க. இவங்க வேற யாருமே இல்லைங்க, 2006 வெளியான பாரிஜாதம்ன்ற படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாங்க. இந்த முதல் படத்திலே இவங்க அப்பா கூடயும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. சாந்தனும் சிஷியான்ற ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு ஆக்டர் அண்ட் டைரக்டருடைய பையன்ட்டு யாருக்குமே தெரியாதாங்க. தொடர்ந்து இவர் லயோலா காலேஜ்ல விஸ்காம் படிச்சிருக்காரு. இவரை நம்ம எல்லாருக்குமே சக்கரக்கட்டி படம் மூலமா தான் தெரியும். ஆனா இவர் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட சேர்ந்து படங்கள் பண்ணிருக்காருங்க. ஆமாங்க, 1998 பாக்யராஜ் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான வேட்டியை மடிச்சு கட்டுன்ற படம் மூலமா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா அறிமுகமாயிருக்காரு சாந்தனு அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் மியூசிக், ஒரு பக்கம் டான்ஸ் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் இவர் பிஸியா போக இன்னொரு பக்கம் இவருக்கு பட வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ஆரம்பத்துல இவர் பல படங்களை கைவிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் காதல் படத்துல நடிக்கிற வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு. ஆனா இவர் ரொம்பவே சின்ன பையனா இருந்ததுனால, அதாவது அரும்பு மீச கூட அப்ப வரலையாங்க. இப்ப இவன் ரொம்பவே குழந்தையா இருக்கான், மக்கள் கூட ரொம்ப கனெக்ட் பண்ணலாம் முடியாது, அதனால இந்த படம் வேணான்ட்டு அப்பாவே சொல்லிட்டாராங்க. இந்த படத்தை தொடர்ந்து கலவாணி படத்துல நடிக்கிற வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. ஆனா அதுலயும் ஒரு சில சிக்கல் வந்ததுனால அந்த படத்தையும் இவர் டிராப் பண்ணிட்டாரு. இப்படி ரெண்டு சூப்பர் ஹிட் படங்களுடைய வாய்ப்புகளை இவர் மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஒரு பட வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அது வேற எந்த படமும் இல்லைங்க, 2008 வெளியான சக்கரக்கட்டி படம் தான். இந்த படத்துல ஏ ஆர் ரகுமான் மியூசிக் அண்ட் தானு அவர்கள் ப்ரொடியூஸ் பண்றதுனால இவங்க அப்பா ஓகே சொன்னாராம். அதுவும் இல்லாம இதுல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்கிறதுக்கு இவருடைய ஃபேஸும் கரெக்டா இருந்ததுனால ஓகே சொல்லிட்டாராம். என்னதான் இவருக்கு இந்த பட வாய்ப்பு ரொம்ப ஈஸியா கிடைச்சாலும் இவருக்கு இந்த படம் தோல்வியை தான் கொடுத்தது. இந்த படத்து மூலியமா ஒரு ஹீரோவா தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவரு ஒரு ஆக்டரா ப்ரூவ் பண்ணதை விட ஒரு டான்ஸரா நம்ம எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துல வந்த டாக்ஸி சாங் மூலியமா இவருக்கு மிகப்பெரிய லெவல்ல ஹிட் கொடுத்தது. இந்த படத்தை தொடர்ந்து ஏஞ்சல் ஜான் அப்படின்ற மலையாள படத்துல நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்துல ஓரளவுக்கு இவருக்கு வெற்றி கிடைச்சது. இந்த மலையாள படத்தை தொடர்ந்து சித்து +2, கண்டேன், 1000 விளக்கு, அம்மாவின் கைபேசி, இது போல பல தமிழ் படங்கள் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு நினைச்ச அளவுக்கு வெற்றியை கொடுக்கலங்க. இப்படி எல்லாம் தொடர்ந்து தோல்வியா இவருடைய படங்கள் வந்ததும் இவர் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிட்டாராம். குறிப்பா சுப்பிரமணியம் புரம்ன்ற படத்தோடைய வாய்ப்பையும் இவர் மிஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா இவர் இந்த படத்துல கமிட் ஆகும் போதுதான் சக்கரக்கட்டி படத்தோடைய ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. இந்த படத்துல என்னுடைய பையன் காலேஜ் ஸ்டூடெண்டா நடிக்கிறான், அதுவும் இல்லாம பெரிய பட்ஜெட் படமா இருக்கு, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் பாக்யராஜ் அவர்கள். இந்த படத்தோடைய ஷூட்டிங் ரொம்ப நாளா போனதுனால சுப்பிரமணியபுரத்துடைய படத்துக்கு வேற ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டாங்களாம். அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையுமே மிஸ் பண்றது, இன்னொரு பக்கம் கிடைச்ச வாய்ப்பும் நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படின்ட்டு ரொம்பவே அழுதாராம். எல்லாமே சேர்ந்து இவர் ஒரு டிப்ரெஷன் மூடுக்கே கொண்டு போயிருக்கு. அதனால நிறைய சாப்பிட்டாராம், எங்கேயுமே வெளியே போக மாட்டாராம், வீட்டுக்குள்ளேயே 3 வருஷம் இருந்தாராங்க. இப்படி இவர் பிரேக்ல இருக்கும் போதுதான் சிசிஎல் வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இதுல 3 மாசம் ட்ரைனிங் அண்ட் 1 மந்த் வந்து அந்த லீக் மேட்சும் நடக்கும். இந்த 4 மாசமும் இவர் ரொம்பவே ஹாப்பியா இருப்பாராம். எந்த அளவுக்கு இவருக்கு கிரிக்கெட் பிடிக்கும்ன்றத இவர் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல கால் உடஞ்சப்பவே சொல்லியிருப்பாரு. 4 மாசத்துக்காக இவர் 2011 2015 வரைக்கும் வெயிட் பண்ணாராம். இந்த மேட்ச்ல தான் இவரை பார்த்திபன் அவர்கள் பார்த்திருக்காரு. சரி, இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு டான்ஸ் இருக்கப்பா, நீ வந்து பண்றியா அப்படின்னு கேட்டதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாராம். அந்த வகையில இவருடைய டான்ஸ் திரும்பவும் ப்ரூவ் பண்ற வகையில பார்த்திபன் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான கதை, திரைக்கதை, வசனம் இந்த படத்து மூலமா ஒரு டான்ஸரா திரும்பவும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுல ஒரு சாங்குக்கு தான் வந்திருப்பாரு. இதையும் லாரன்ஸ் மாஸ்டர் தான் இவருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. இந்த சாங் இவருக்கு ஒரு நல்ல ஹிட்ட கொடுத்ததுனால இதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்புகள் எல்லாம் வரும் நினைச்சிட்டே இருக்கும் போது மிஷ்கின் அவர்களுடைய ப்ராஜெக்ட்ல இவர் கமிட் ஆயிருக்காரு. அது இவர் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு, நல்ல ஒரு ப்ரிப்பரேஷனோட இருந்திருக்காரு, கிட்டார் கிளாஸ் எல்லாம் போயிருக்காரு. இப்படி ஒரு பக்கம் பட வாய்ப்பு கிடைச்சதுன்ற சந்தோஷத்துல இவர் ப்ரிப்பேர் பண்ண, அதே சமயம் இவருக்கும் கீக்கிக்கும் மேரேஜ் நடந்தது. இந்த மேரேஜ தளபதி அவர்களுடைய தலைமையில தான் நடத்தினாங்கன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடையது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். ஏன்னா கீக்கி அண்ட் சாந்தனு ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அப்புறம் போக 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 ஒரு கட்டத்துல அது காதலா மாறி இருக்கு. சாந்தனு தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. ஆனா கீக்கி எங்க வீட்டுல ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால சட்டப்பட்டு மேரேஜ் முடிஞ்சிருக்குங்க. ஒரு பக்கம் மேரேஜ் முடிஞ்ச சந்தோஷம், இன்னொரு பக்கம் இவரு மூவிக்கான ப்ரிப்பரேஷன், இதெல்லாம் போயிட்டு இருக்கும் போதுதான் இவருடைய இந்த ப்ராஜெக்டும் டிராப் ஆயிருக்குங்க. அப்பயும் கொஞ்சம் வெக்ஸ் ஆனாராம். ஆனா அதுக்கப்புறமும் இவருக்கு வாய்மை, கோடிட்டு இடங்களை நிரப்பவும், முப்பரிமாணம், வானம் கொட்டட்டும் இது போல பல படங்கள் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரே ஒரு சக்சஸ் மூவி நம்ம கொடுக்கணும்ட்டு இப்ப வரைக்கும் அவரு போராடிட்டே வராராம். செலிபிரிட்டிஸோடைய பசங்களா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி
ட்ராக் அவங்க உருவாக்குற வரைக்கும் அவங்க போராடிட்டே இருக்கணும் தான் சாந்தனு அவர்கள் சொல்லியிருக்காரு. பாக்யராஜ் அவர்களும் இவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணுவாராங்க. என்னன்னா உனக்கான நேரம் வரும், அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்காத, ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாராம். அதனால இப்ப வரைக்கும் அவர் ஒவ்வொரு நாளுமே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்காராங்க. இப்படி சினிமா மட்டும் இல்லாம டிவி ஷோஸ்க்கு ஜட்ஜாவும் இருந்திருக்காரு, அதே சமயம் ஆல்பம் சாங்ஸும் பண்ணிருக்காரு. இதுல குறிப்பா இவருடைய மனைவி கீகி கூட சேர்ந்து இவர் லிப்ஸ்டிக் அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் பண்ணிருக்காரு. சோ இப்படி ஒரே ஒரு சக்சஸ்க்காக இப்ப வரைக்கும் போராடிட்டே வந்துட்டு இருக்க சாந்தனு அவர்கள் அடுத்தடுத்த படங்கள் வெற்றியடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில நீங்களும் சாந்தனு அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அடுத்த பயோகிராஃபில பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க.